ஸோ ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஃப்ரீ ஃபயர் தமிழன் சேனல். இது என்னடா இது வீடியோ சி, இது என்னடா ஃபோட்டோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வரதும் இல்லை. ஸோ இது வந்து அந்த இந்த மாதிரி வீடு நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, இது வந்து ஸ்மால் இன்ஃபர்மேஷன் தான், வரதும் இல்லை. இந்த வீட்டில் நீங்கள் மாட்டிட்டீங்க, அப்படி வெளியே வரணும்னு நினச்சிங்கன்னா அப்படி நைஸாக இந்த ஓரமாக ஜம்ப் பண்ணுற மாதிரி வந்து நீங்கள் க்ரௌச் பண்ணி லைட்டாக வெளியே போனீங்கன்னா இப்படி ஒரு இடத்துல போய் உக்காந்துக்கலாம். இது எதுக்காகன்னா நீங்கள் வந்து உங்கள் ரேங்க்லாம் சேவ் பண்ணதாக தான். ஸோ இந்த இடத்துல நம்ம மெயினாக நிறைய பேச போகிறோம், இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேச போகிறோம். ஸோ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரேங்க் மேட்ச், அனைத்து ரேங்க் மேட்ச்களும் வெற்றி பெற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்ல போகிறோம். ஸோ ஒரு 10 டிப் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன், அப்படி நீங்கள் நோட் பண்ணிட்டு இருங்க. ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா வேறு எதுவுமே இல்லை, மேப்போட எட்ஜில் இறங்குங்க. இது வந்து உங்களுக்கு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, இருந்தாலும் கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். ஏன் மேப்போட எட்ஜில் இறங்க சொல்கிறாங்க அப்படின்னா வேறு எதுவுமே இல்லை, உங்களோட எனிமீஸோட பொசிஷன் வந்து உங்களுக்கு கரெக்டாக பெட்டராக தெரியும். நீங்கள் எட்ஜில் இருந்தீங்கன்னா எட்ஜுக்கு வர எனிமே நீங்கள் ஈஸியாக போட்டுலாம். அதே மாதிரி நீங்கள் உள்ளே போக 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 எனிமி எங்கெங்கே இருக்காங்கிறதும் உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். இதே நீங்கள் சென்ட்ரில் இருந்தீங்கன்னா எனிமி எங்கேருந்து வராங்கிறதும் உங்களுக்கு தெரியாது. இது உங்களுக்கு நிறைய பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும், அந்த மாதிரி அட்டாக்கில் அடி வாங்கி நிறைய பேர் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். ஸோ இருந்தாலும் அதுக்காகவே நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதுதான் நமக்கு முக்கியமான, ரொம்ப ரொம்பவே தேவையான ஒன்று. கண்டிப்பாக எட்ஜில் இறங்க ட்ரை பண்ணுங்கள். ரேங்க் மேட்ச்சில் உங்களுக்கு ரேங்க் புஷ் பண்ணுறதுக்கு என்னோடய மெயின் அட்வைஸ் இது. ஸோ நீங்கள் எட்ஜில் இறங்கினா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் இல்லை, இன்னும் உங்களுக்கு ஒரு சூப்பரான அட்வைசஸ் ஒரு 9 or 10 வச்சுருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க ரொம்ப நேரம் இழக்காமல் அடுத்த அப்டேட் பார்த்துடலாம். அப்டேட்னா ஸோ சாரி, அது அப்படி சொல்லி சொல்லி அதே வருது. ஸோ அடுத்த வேறு லெவல் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை, இது உங்களோட ஒரே ஒரு இது மட்டும் போடுங்க, வேறு எதுவும் இல்லை. டுவோ மேட்சஸ் மட்டுமே போக ட்ரை பண்ணுங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன் நீங்கள் ஸ்குவாடு போனீங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து டிவைட் ஆகி போகும், அதனால் உங்களுக்கு வந்து ரேட்டிங் வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் வரும். இப்போ நீங்கள்லாம் 3, 4 அந்த மாதிரி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஸ்குவாடு போய் 4 kill எடுத்து 20th செத்தாலும் உங்களுக்கு வந்து 20 points மேலே ரேட்டிங் ஏறாது. இதே நீங்கள் டுவோ போய், இப்போ நான் பாருங்கள், நான் டுவோ தான் போயிருக்கேன். ஸோ டுவோவில் போய் நீங்கள் வந்து பயங்கரமாக விளையாண்டு ஹேஷ் டு ஹேஸ்லேயே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 50 உங்களுக்கு ப்ளஸ் ஆகும். ஸோ சோலோ போனீங்கன்னா அதோட பயங்கரமாக ப்ளஸ் ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் டுவோவே போக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா சோலோ வந்து நீங்கள் செத்துட்டீங்கன்னா உங்களை ரிவைவ் பண்ணதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் டுவோ போக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இன்னொரு டிப் என்ன டுவோவை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டுவோ பார்ட்னர் வந்து வேறு ரேண்டமாக போகாதீங்க. உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஃப்ரெண்டு, உங்கள் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, இல்லைன்னா அவன் ரொம்ப நல்லா விளையாடுவான் அப்படின்னு தெரிஞ்ச ஒருத்தர் இருப்பாள், அவங்க கூடயே போங்க. அப்படி போனால் மட்டும்தான் உங்களால் ஜெயிக்க முடியும். ஸோ இது நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ரெண்டு பேருக்கு தான் உங்கள் ஒருத்தரை பற்றி தெரியும். உங்கள் ஃப்ரெண்டாக இருந்தால் மட்டும் உங்களுக்கு அவரை பற்றி தெரியும், அவருக்கு உங்களை பற்றி தெரியும். அப்படி என்ன தெரிஞ்சிட போகுது அப்படிங்கன்னா வேறு எதுவும் இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஒரு சில இடத்துல உங்களுக்கு க்ளூ வால் செட்டுன்னு போட வராது, ஆனால் அவர் போடுவார், அப்படி இருக்கலாம். ஸோ இல்லைனா உங்களுக்கு வந்து லாங் ரேஞ்சில் ஷூட்டிங் நல்லாயிருக்கும், அவருக்கு ஷூட்டிங் பண்ண முடியாது லாங் ரேஞ்சில். ஸோ அவர் க்ளோஸ் ரேஞ்ச் எக்ஸ்பர்ட்டாக இருப்பார். இந்த மாதிரி உங்களோட ஒவ்வொரு ப்ளஸ் மைனஸ் வந்து உங்கள் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு ஃப்ரெண்ட் இருந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் எப்போவுமே அந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டோடையே மேட்ச் போங்க. நான் இங்கே யாரோட போயிருக்கேன்னு கேட்டிங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன், ஹீ இஸ் கால்ட் அ சுந்தர். ஸோ அவன் வந்து நல்லா விளையாடுவான், எரித்தனமாக விளையாடுவான், நான் அந்தளவுக்கு கூட விளையாட மாட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனிமி வந்திருக்கான். ஸோ டுவோவாக இருந்ததுனால நாங்கள் ஈஸியாக மேட்ச் ஜெயிச்சிருவோம், அது எப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் டுவோ எடுத்துகிட்டு போகிறது தான் எனக்கு தெரிஞ்சு பெட்டர் ரேங்க் மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு. ஸோ அப்புறமா மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை, சப்ளைஸ் எடுத்துகிட்டு போவீங்கல்ல, அது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிற 4 நோட் பண்ணிக்கோங்க. பான்ஃபயர், பவுண்டி டோக்கன், ஸ்கேனு, ரீசப்ளை, இந்த 4 தான் சூப்பர். நீங்கள் பான்ஃபயர் அண்ட் ஸ்கேன் கொண்டு போகலாம், இல்லை பவுண்டி அண்ட் ஸ்கேன் கொண்டு போகலாம். பான்ஃபயர் அண்ட் சப்ளை கொண்டு போகாதீங்க. பான்ஃபயர் அண்ட் சப்ளை ஏன் வேணாம்னா, இல்லை சப்ளை கொண்டு போகலாம், உங்கள் இஷ்டம் தான். இந்த 4 நீங்கள் எப்படினாலும் மேட்ச் பண்ணி கொண்டு போய்க்கோங்க. பான்ஃபயர், பவுண்டி டோக்கன், ஸ்கேனு, சப்ளை, ரீசப்ளை பாயிண்ட்டு. ஸோ இந்த 4 நீங்கள் கொண்டு போய்க்கலாம். ரீசப்ளை பாயிண்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்காக மட்டும் நான் வேணும்னு சொல்கிறேன். அப்படி நீங்கள் ரீசப்ளை கொண்டு போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரீசப்ளை எங்கே வருதோ நீ அங்கே தான் இறங்குறீங்க,
அங்கே தான் இறங்கணும். அங்கே இறங்கினா தான் உங்களுக்கு சேஃப்டி. ஏன்னா இறங்கினோடனே உங்களுக்கு கண்ணுங்கிற ஒரு உத்தரவாதம் கிடச்சிரும். ஸோ நீங்கள் ஈஸியாக போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். கண்டிப்பாக ரீசபிள் எங்கே வருதோ அங்கே மட்டும் இறங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஸோ கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோடய இந்த ஹெல்த் கிட், ஹெல்த் பார் கிட்டே பாருங்கள். உங்களுக்கு கேரக்டர் பவர் மூணுதுமே நான் இது பண்ணி வச்சுருக்கேன். மூணுதுமே மூணு ஸ்லாட்டையும் அன்லாக் பண்ணி மூணுத்தையுமே நான் இது எக்யூப் பண்ணி வச்சுருக்கேன். அது என்னது அப்படின்னு தெரியாதவங்களுக்காக ஒன்று சொல்கிறேன். கேரக்டர் ஸ்ட்ரெயிட்டாக வால்ட்டில் போயிட்டு கேரக்டர் போய்க்கோங்க. ஸோ கேரக்டர் போயிட்டு, ஸோ அதுக்கு முன்னாடி இதே சொல்ல மாதிரினேன், ஓடும் போது இப்படியே ஓட ட்ரை பண்ணுங்கள். நான் ஓடுற மாதிரி ஸ்க்ரீனை ஸ்வைப் பண்ணி ஸ்வைப் பண்ணி ஓட்டுங்க. ஐயா அப்படி ஓடுங்கன்னு ஹெட்ஷாட் உள்ளாது. ஸோ அந்த டிப்பு ஓட்டலாம். என்னென்னா கேரக்டர் போங்க, கேரக்டர் போயிட்டு சைடில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆட் எக்ஸ்ட்ரா கேரக்டர் ஸ்கில் ஸ்லாட் அப்படின்னு இருக்கும், அது கிளிக் பண்ணி 8000 gold தான். நீங்கள் போட்டுருங்க. போட்டு உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் பவர்னு சொல்ல முடியாது, ஏதோ ஒரு நல்ல கேரக்டர் பவராக வைங்க. எனக்கு தெரிஞ்சு நல்ல கேரக்டர் பவர்னால் மிகுவல் கேரக்டர் நல்லாயிருக்கும், ஈபி பவர் கொடுப்போம். அப்புறம் மேக்ஸிமம்னு ஒருத்தர் இருப்பான், அவன் வந்து இது நீங்கள் இந்த மெடிக்கிட்லாம் போடுறது விறுவிறுன்னு போட்டலாம் மேக்ஸிமம் வச்சுருந்தீங்கன்னா. ஸோ அப்புறம் கெல்லி கேரக்டர், அது வந்து ஸ்பீடாக ஓட்டும். பலோமா வந்து உங்களுக்கு ஏஆராமோ நிறைய எடுத்துகிட்டு போகலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டரும் ஒரு பவர் உண்டு. நீங்கள் உங்களுக்கு என்ன கேரக்டர் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கேரக்டர் எடுத்து கண்டிப்பாக மூணு ஸ்லாட் வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ரேங்க் மேட்ச்சில் ரொம்ப தேவைப்படும். ஸோ எதுக்காக சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அப்படி வச்சுக்கணும். ஸோ நீங்கள் நான் இந்த மேட்செல்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக போயாக வாங்கிடலாம். ஸோ அடுத்த டிப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்த டிப் என்னென்னா வேறு எதுவும் இல்லை, வழியில் பார்க்குற மஷ்ரூமு டூல் பாக்ஸு எதையுமே விட்டு வைக்காதீங்க, கண்டிப்பாக சாப்பிடுங்க. ஸோ ஏன் சாப்பிட சொல்லுங்கன்னு தெரிஞ்சிருக்கும், மஷ்ரூம் சாப்பிட்டா கீழே ஈபி இறக்கிட்டே இருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் இப்படி இருக்கும். ஸோ சாப்பிடும்போது இப்படி படுத்துட்டு சாப்பிடுங்க, பிரச்சனை இல்லை, அதை பற்றி அது உங்கள் இஷ்டம். ஸோ மஷ்ரூம் சாப்பிடுங்க, டூல் பாக்ஸ் எதுவும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிடுங்க. ஸோ நீங்களே தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, உங்கள் டீம்மேட்டுக்கும் ஹெல்ப்புக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் டீம்மேட்டுக்கும் கொடுத்து ஹெல்ப் பண்ணி ரெண்டு பேரும் இன்டர்சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஒரு டூல் பாக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னொரு அவரை யூஸ் பண்ண சொல்லுங்கள். ஸோ அப்படி நீங்கள் கோஆர்டினேஷனாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் முடியும். ஸோ அடுத்த டிப் என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு டாப் 15 பிளேயர்ஸ் சர்வே பண்ணி ஆகணும். ஹீரோய்க்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டாப் 15 நீங்கள் வரணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அது வரைக்கும் நீங்கள் அமைதியாக ஏதாவது ஒரு வீட்டில் கேம்ப் பண்ணீங்களோ என்ன பண்ணுவீங்களோ பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக டாப் 15 வரைக்கும் சர்வே பண்ணியே ஆகணும், அப்போ தான் உங்களுக்கு ரேங்க் பாயிண்ட்ஸ் கூடும். ஸோ நீ ஏண்டா வெளியே சுற்றிட்டு இருந்த டாப் 15 வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து என் டீம்மேட்டும் நானும் நல்லா விளையாடுவோம். ஸோ அந்த ஒரு காரணத்தினால நாங்கள் வெளியே ஜாலியாக சுற்றிட்டு இருந்தோம். ஸோ எவன் வந்தாலும் போட்டு தள்ளிடலாம், பிரச்சனை இல்லை, அவன் பயங்கரமாக போட்டு தள்ளுவான். ஸோ அவனோட அவன் இருக்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் போனேன். ஸோ டூவோ போகிறதோட ப்ளஸ் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். வாங்க அடுத்த டிப் பார்த்தலாம். இந்த டிப்பை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். என்னென்னா ஒரு மினிமம் உங்களுக்கு ஒரு கில் கண்டிப்பாக தேவை. ஏன்னா கில் ரேட்டிங்னு ஒன்று உண்டு, சர்வைவல் ரேட்டிங்னு ஒன்று உண்டு. ஹீரோய்க்கு போகிறதுக்கு மெயின் வந்து சர்வைவல் ரேட்டிங் தான் மெயின். ஸோ கில் ரேட்டிங் வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸை சரணி ஏற்றி விடும். கில் ரேட்டிங் அப்படின்னா அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு எதுவும் இல்லை, நீங்கள் எவ்வளோ கில் பண்ணீங்களோ அதுக்கு ஏதாவது உங்களுக்கு ரேட்டிங் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ கில் ரேட்டிங் என்னென்னா ஒரே ஒரு கில்லாக நீங்கள் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். ஒரு கில் கூட பண்ணலைனா உங்களுக்கு வந்து 30 தான் ஏறும் போய் அடித்தாலுமே. ஸோ 50+ ஏறணும் அப்படின்னா நீங்கள் கில் ஒரு கில்லாவது மினிமம் பண்ணியிருக்கணும். 15 வரணும், கில் 3, 2, 1 இந்த மூணில் ஏதாவது ஒன்று மினிமம் பண்ணியிருக்கணும். ஸோ அடுத்தது வேறு எதுவும் இல்லை, சம்மன் ஏட்ராப் தயவு செஞ்சு கொண்டு போயிடாதீங்க. சம்மன் ஏட்ராப் ஏன் கொண்டு போகணும்னு உங்களுக்கு சொல்லுன்னு புரிஞ்சிருக்கும். கிளாசிக்கில் கொண்டு போய் ஃபன் பண்ணலாம், பிரச்சனை இல்லை, பட் ரேங்க்கில் கண்டிப்பாக கொண்டே போகாதீங்க சம்மன் ஏட்ராப்பு. ஸோ நீங்கள் ரேங்க்கில் சம்மன் ஏட்ராப் கொண்டு போனால் என்னென்ன நடக்கணும்னு உங்களுக்கு தெரியும், உங்களை ஈஸியாக வந்து போட்டுட்டு போயிட்டே இருப்பானுங்க. அடுத்த முக்கியமான டிப் என்னென்னா, கார் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒன்று இந்த மான்ஸ்டர் ட்ரக் எடுங்க, அப்படி இல்லைனா ஒரு ப்ளூ கலர் காரும் உண்டு, அந்த ப்ளூ கலர் கார் எடுங்க, அது தெரிஞ்சிருக்கும். ஸோ ப்ளூ கலர் கார் இருந்தால் உங்களை ஏம்பாட்டு ஈஸியாக பண்ண முடியாது. மான்ஸ்டர் ட்ரக்கு எது மேலே எப்படினாலும் ஏற்றலாம், இந்த ரெண்டு கார் மட்டும்தான் கேம்லேயே பவர். நீங்கள் எனக்கு லம்போர்கினி ஸ்பீடாக போகும் அதை எடுப்பேன்னு சொன்னீங்கன்னா சட்டு சட்டு சட்டுன்னு அவங்க வந்து சுட்டு உங்கள் காரை தீப்பிடிக்க வச்சுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், அதுக்கப்புறம் சத்தியமாக அடி வாங்கி செத்துடுவீங்க. என்ன மேட்சாக இருந்தாலும் சார் இருந்தால் லம்போர்கினிலாம் எடுக்காதீங்க, இந்த பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ லம்போர்கினி அவன் தனியாக போய் அடி வாங்கிடுவான், இப்போ பார்த்துட்டு பாருங்க தெரியும். இந்த மான்ஸ்டர் ட்ரக் கிடைக்கணும், ஒன்று மான்ஸ்டர் ட்ரக் எடுங்க, அப்படி கிடைக்கல அப்படின்னா ப்ளூ கார் எடுங்க, அப்படி எதுவுமே கிடைக்கலன்னா நீங்கள் காரே எடுக்க வேண்டாம். ஸோ அப்படி தேவையில்லாமல் நீங்கள் கார் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ் ஆகும். ஸோ இதுதான் இவ்வளோ டிப்ஸ் இருக்குது. ஸோ இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்னோடய வீடியோஸ்லாம் நல்லாயிருக்குன்னு சொன்னீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அதுவும் இந்த இடம் வீடியோ இந்த சம்மர் ஷாப் வீடியோ அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க, ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோங்களுக்கு பிடிச்சிருக்கும், பிடிச்சதாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ அப்புறம் இந்த பாயிண்ட்ஸ் பாருங்கள், பார்த்தா தெரியும் +43 ஏறி இருக்குது. அவ்வளோதான்.